அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. இதனை திருமதி ரெக்ஸ்லின் செல்வன் அவர்கள் வாசிக்க கருத்தோடு செவிமடுப்போம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 31 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனிதர் கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், பலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர்! ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அதை தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளப்பவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால்தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்தே நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இன்றைய நாளின் பதிலுரை பாடலானது திருப்பாடல் 33 நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்ற பதில் மொழியை செல்வி ஜான்ஸ் மேரி அவர்களோடு இணைந்து நாமும் சொல்லி இறைவனை போற்றுவோம். திருப்பாடல் 33. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேர் அன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பிரிவு வாக்குகள் 14-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடருக்கு கூறிய ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தன் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி
தாம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி, வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தையினிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என்னுடைய மகிழ்ச்சியிலே நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என்னுடைய மகிழ்ச்சியிலே நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா? அப்படியானால் என்னுடைய பணத்தை நீ வட்டிக்கடையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து, 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வலுவற்றவை என உலகம் கருதுகின்றதை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எனவே பெருமை பாராட்ட விரும்புவோர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும் என்று பவுலடிகளார் கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று கூறுகின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். தந்தாய், உம்மை நான் புகழுகின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கூறியதாக நாம் நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம். ஞானிகளை மடமையாக்குகின்ற நிலையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். காரணம், அவர்களை வெட்கப்படுத்த தாங்களே அறிவாளிகள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து தள்ளி புறம் தள்ளுகின்ற ஒரு சூழலே சமூகத்தினுடைய சூழலாய் இருக்கின்றது. எனவே உலகம் மடமை என கருதுபவற்றை தேர்ந்தார், வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார், தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். ஆக கடவுளினுடைய எண்ணம் வேறு, உலக மக்களினுடைய எண்ணம் வேறு. மாந்தர்கள் கருதுபவரை வேறு, இறைவன் கருதுபவை வேறு. முரண்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இதனாலேயே அன்றைக்கு இயேசுவை அவர்கள் சாடினார்கள்,
கொலை செய்யவும் துணிந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இத்தகைய தெளிவான கருத்தை முன்னிறுத்துகின்றார். கடவுளினுடைய எண்ணம் வேறு, மானிட சமூகத்தினுடைய எண்ணம் வேறு. மானிடர் இன்றைக்கு சிலவற்றை பிடித்துக்கொண்டு உயர்ந்ததாய் கருதுகின்றார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்துவிட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். குழந்தையை சமூகம் பொருட்டாகவே கருதுவதில்லை. தாழ் நிலையில் இருப்போரை மதிப்பதே இல்லை. மடமை, வலி இழந்தவை, தகுதியற்றவை என்று சொல்லிக்கொண்டு பலரை இன்றைக்கு சமூகம் புறம் தள்ளிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக எண்ணற்ற நலன்களை செய்து கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட. இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு சாதாரண கன்னிப்பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த கன்னிப்பெண்ணின் வழியாக ஆண்டவர் மனு உருவெடுத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அன்னை எப்பொழுதுமே முக்காலத்திற்கும் கன்னியாகவே இருக்கச் செய்ய முனைந்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். அதன் வழியாக அந்த கன்னியை எல்லாரும் போற்றி பெருமைப்படுத்த ஆண்டவர் திருவுளம் கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். இதைத்தான் அன்னை கன்னிமரியாளும் தன்னுடைய பாடலிலே என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு பாடலை பாடினார்கள் என்று லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே பதிவு செய்திருப்பதை நாம் படிக்க பார்த்திருக்கின்றோம். மரியன்னைக்கு அர்ப்பணமான செப்டம்பர் மாதத்திலே, வியாகுல அன்னைக்கு அர்ப்பணமான இந்த மாதத்திலே மரியன்னையினுடைய பிறப்பையும் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த மரியன்னையினுடைய நிறைந்த பரிந்துரையை பெற்றுக்கொண்டு இயேசுவினுடைய அருளையும் ஆசீரையும் நாம் தேடுவோம். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த நிலையை எண்ணி பார்த்து மகிழ்ந்து இறைவனிலே நாம் களி கூறுவோம். இதன் வழியாய் இறைவனை நாம் என்றென்றும் எப்பொழுதும் துதிப்போம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.